நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு பிரீமியம் வீடியோ நேய கிரகங்களுடைய பகை, நட்பு, சமம் இது போன்ற உறவுகளை வந்து கொஞ்சம் விளக்கங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். இதில் என்னென்னா, ஜோதிடம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்களில் அடங்கின ஒன்று மாதிரி, மிக மிக முக்கியமாக ஒரு கிரகங்களுக்கு, 2 கிரகத்திற்கு இடையில் எப்படிப்பட்ட பகையாக இருக்கிறதா, நட்பாக இருக்கிறதா, அதோடைய உறவு நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் வந்து அங்கே இருக்கின்றன. பிகின்னர்ஸ் எல்லாமே, ஏன் வந்து ஜோதிடத்தை முழுமையாக அறிந்தவர்கள் கூட, ஒரு 4 கிரகங்கள் சேருகின்ற நிலைமையில அங்கே எந்த கிரகம் எந்த பலனை தரும் அப்படிங்கிறத வந்து ஒரு அப்படியே தடுமாறி போதுங்க. ஒரு புதன் திசைக்கு ஒருத்தரை பலன் சொல்லும் போது, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாயின் ஒரு 5 கிரகங்கள், 6 கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கிற நிலைமையில, அல்லது சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் கூடி அங்கே புதன் திசைக்கு மட்டும் ஒரு பலனை சொல்லுங்க அப்படின்ற போது, கிரக சேர்க்கையில் வந்து ஒரு அனுபவம் உள்ளவரே தடுமாறி போகின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த ஒரு பலன் சொல்லுகின்ற விதத்தை துல்லியமாக்குபவை ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இடையில் இருக்கின்ற நிரந்தரமான நட்பு அமைப்புகள் தான். தற்காலிகமான நட்பு, அதே மித்ரு, அதிமித்ரு அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் இருக்கு, அது ரெண்டாம் பட்சம், அது தேவைப்பட்டால் பார்த்து கொள்ளக்கூடியது. ஆயினும் ஒரு கிரகம், இன்னொரு 9 கிரகங்கள் இருக்கின்றன, அதில் இந்த 9 தனித்தனி விதமான ஒரு சுயத்தன்மை உள்ளவை. இந்த தனித்தனி சுயத்தன்மை உள்ள கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சம்பவங்கள், அங்கே பலன்கள் நடக்கின்றன. அப்போ அந்த தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் அவை தான் தொடர்பு கொள்ளும் கிரகத்தோடு நட்பு நிலையில் இருக்கிறதா அல்லது பகை உறவோடு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஒரு கிரகத்தின் பலனை மாற்றக்கூடியது, அல்லது ஒரு கிரகத்தை செயலற்றதாக போகக்கூடியது, அல்லது ஒரு கிரகத்தை வந்து அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதே இந்த கிரக நட்பு உறவுகள் தான், நட்பு பகை உறவுகள் தான். இதுலேயே நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம். இதில் அதாவது எடுத்த இடத்துலே வந்து அனைத்துமே வந்து எதற்கு எது பகை, எதற்கு எது நட்பு அப்படின்றத சொல்லிட முடியாது. இதை நீங்கள் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு, முதல்ல முக்கியமாக ஒரு அவ்வளோத்தையும் ஒரு அப்சர்வேஷன் பண்ணால் தான் வந்து மிக இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். மனப்பாடம், ஜோதிடத்தில் மனநம் செய்ய வேண்டிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. இந்த காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு கிரகத்துடைய உறவு, நட்பு, பகை. அதே நேரத்தில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கிரகங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. குரு அணி, சுக்கர அணி, அருள் அணி, பொருள் அணின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிரன் வந்து பொருளை சம்பாதிப்பதிலும், அதை செலவு செய்வதிலும், சொகுசாக வாழ்வதிலும், ஒரு அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கருத வைப்பவர் குரு, எப்படியும் வாழலாம் என்று சொல்பவர் சுக்கிரன். ஆக இந்த குரு அணியை சேர்ந்தவர்கள் ஒரு கோடு போட்ட நிலைமையில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சுக்கிரன் அணியை சேர்ந்தவர்கள் வளைந்து கொடுத்து எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பாங்க. அப்ப நவ கிரகங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். இதை வந்து நீங்க பொதுவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமைப்பு வந்து ஒரு பொதுவானது. இதனை தாண்டி இப்போது நான் சொல்ல போகின்ற கிரகங்களுடைய நட்பு, பகை, சமம் உறவுகள் அமையும். பொதுவாக சொல்ல போனால், குரு அணின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டீம்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்கள் அமையும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கூடுதலாக நிழல் கிரகத்துல கேது இவர்களுக்கு ஒரு துணை இருக்கின்ற ஒரு கிரகமாக அமைவார். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 5 கிரகமாக அதை சேர்த்தலாம். எப்படின்னா, குரு அணி கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது. அதற்கு நேர் எதிராக சுக்கிர அணியை சேர்ந்தவர்கள்ல சுக்கிரன், சனி, புதன், நிழல் கிரகமான ராகு இந்த 4 கிரகங்களும் இன்னொரு அணியாக அமையும். இதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, சில நிலைகள்ல சூரியன் நமக்கு தந்தையை போன்றவர் இல்லையா, சூரியன் வந்து நாயகன், தலைவன் இல்லையா, சூரியன் சில நிலைகள்ல இந்த 2 அணி கிரகங்களுக்கும் நடுநாயகமா ஒரு ரெஃபரி மாதிரி வருவார். அதாவது 9 கிரகங்கள் 4-4 பிரிக்கப்படுகின்றன. சில நிலைகளில் ஒரு வீட்டில் வந்து 8 புள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 8 பிள்ளையை ஒரு தகப்பன்றம் தான் வந்திருக்கும். என்னதான் சொத்து பத்துக்கள், பாகப்பிரிவினை, பங்கு சண்டை, அந்த சண்டைன்னு வந்தாலும் தகப்பன் சில நேரங்களில் தடுமாறுவான். இந்த சொத்தை இவனுக்கு கொடுக்கறதா, அந்த சொத்தை இவனுக்கு கொடுக்கறதா, அப்படி 2 பேருமே எனக்கு வேண்டுமே அப்படிங்கிற ஒரு தகப்பன் தடுமாறுகின்ற சில நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட சில நிலைகள் ஜோதிடத்தில் சூரியனுக்கு ஏற்படும்.
அதைத்தான் நம்ம ரெஃப்ரி மாதிரி சூரியனை சொல்கிறோம். ஏன்னா அனைத்து கிரகங்களும் சூரியனிடமிருந்து வந்தவையே, அனைத்துக்கும் ஆதார மூல வடிவம் அவன் தான் அப்படின்ற போது சில நேரங்களில் இதையும் இப்போ நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, எல்லாத்திற்கும் விதிவிலக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பலன் அறியும் போது இப்போ நான் சொன்னதையும் மனதில் தேக்கி இந்த இடத்துல சூரியன் நண்பராக வருகிறாரா எதிரியாக வருகிறாரா சமமாக வருகிறாரா, இந்த லக்னங்களுக்கிடையே சூரியன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உதாரணமாக சொல்லப்போனால் மீன லக்னத்திற்கு அவர் நண்பராக இருந்தாலும் ஆறுக்குடையவராக எதிரியாகி வருவார், புதனுடைய லக்னத்திற்கு மூன்றுக்குடைய சூரியனாகி அதி நண்பராக சில நிலைகளில் வருவார். ஆகவே கிரகங்கள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது என ஐந்தும் ஒரு குரு அணி பிரிவாக பிரிக்கப்பட்டு மீதி நான்காகிய சுக்கிரன் சனி புதன் ராகு ஆகிய நால்வரும் ஒரு அணியாக பிரிக்கப்பட்டு ஐந்து நான்கு என எதிரெதிர் அணியாக பிரிக்கப்பட்டாலும் சில நிலைகளில் தந்தையாகிய சூரியன் இவர்களுக்கு நடுவில் நின்று கொண்டு இவர்கள் இருவரையும் சமப்படுத்தும் சில அமைப்புகளையும் செய்வார். இது வந்து ஒரு பொதுவான விதி. இப்போ வந்து இதை மனசில் தேக்கிக்கிட்டீங்கன்னா இவருக்கு அவர் பகை அவருக்கு இவர் பகை அப்படிங்கிற ஒரு பொதுவான அமைப்பு வந்துடும். ஜோதிடம் எப்போதும் ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரிந்து கொண்டு உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது இருக்கப்படுவது அப்படின்னு தான் நான் சில இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்துட்டீங்கன்னா தனித்தனியே யார், இப்போ வந்து டீமாக சொல்லிட்டேன், ஒரு டீமாக சொன்னாலும் உள்ளுக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலாம் ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம், ஒருத்தரை மிகவும் பிடிக்கலாம் ஒருவரை மிகவும் பிடிக்காமல் இருக்கலாம். எல்லா நான்கு ஐந்து விரல்களும் ஒன்று போல இருக்கிறது இல்லைன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதனால் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே சுலபமாக சொல்லிவிட்டால் அங்கே பலன் இருக்கிறது ஈஸி தானே. அப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, அந்த விஷயத்திற்குள்ளேயே நுணுக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பார்த்துத்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஏழு கிரகங்கள், இப்போ இதற்கடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஏழு கிரகங்களையும் ஒன்பது கிரகங்களில் ஐந்து நான்கு இது போன்ற விஷயங்களை நம்ம பிரிச்சிட்டோம். அப்போ அதுலேயே வந்து இந்த நிழல் கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நட்பு கிரக நிலைகள் சமம் நட்பு பகை உறவுகளை பிரிக்கும்போது ராகு கேதுக்களை நீங்கள் விட்டுறணும். ராகு கேதுக்களுக்கு நட்பு பகை உறவுகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, ஆனாலும் அவை வந்து பருப்பொருள் அற்ற கிரகங்கள் அப்படின்றதுனால, அதாவது கல்லும் மண்ணும் இல்லாத கிரகங்கள், ஒரு கல்லும் மண்ணும் இருக்கின்ற கிரகங்கள். அனைத்து கிரகங்களுமே வாயுவாலேயோ நீராலேயோ திடப்பொருளான பாறைகளாலேயோ ஆனவை தான். இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டால் சனி வந்து முழுக்க முழுக்க சனியும் குருவும் வாயு கிரகம், நம்முடைய பூமியும் செவ்வாயும் திடக்கோள்கள், அது வந்து பூமி நீரால் சூழப்பட்டிருக்கிறது, செவ்வாய் வந்து முழுக்க முழுக்க பாறைகளால் ஆனது, அதேபோல புதன் சுக்கிரனும் பாறைகளால் ஆன கிரகம். இது போன்ற திடப்பொருள்கள் உள்ள கிரகத்திற்கு மட்டுமே, அதாவது ஆட்சி வீடுகள் உள்ள கிரகத்திற்கு மட்டுமே நட்பு பகை உறவுகள் சொல்லப்பட்டு, சில நிலைகளில் ஒளியற்ற கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு பகை வீடுகள் நட்பு வீடுகள் நீச வீடுகள்லாம் சொல்லவே படலை. ஆக ஒன்பது கிரகங்களுக்கும் பகை உறவுன்னு எடுத்துக்கிட்டா கூட ராகு கேதுக்களை வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் வைக்கணும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்கிறேன்னா, எதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஜோதிடத்தில் சில சூட்சுமங்களை சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன் இவர் இதை திருப்பி சொல்கிறார், ஏழு கிரக ஒன்பது கிரகங்களையும் ஒரு டீமாக பிரிச்சுட்டேன், அந்த ஒன்பது கிரகங்கள்லையும் கடைசியாக தான் ராகுவையும் கேதுவையும் கொண்டு வந்து சேர்த்தேன். ஏழு கிரகங்களில் நாலு மூணாக பிரித்துட்டு அதற்கப்புறம் தான் கேதுவையும் ராகுவையும் நம்ம தனியாக பிரித்தோம். அதை போலவே நட்பு பகை சமம் உறவுகளில் வந்து ராகு கேதுக்களுக்கு மூல நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுவேன். மூல நூல்களில் சொல்லப்படுகின்ற விஷயத்தை அப்படியே காப்பி அடித்து உங்களுக்கு கடத்துகிறவன் அல்ல நான், அதை நான் அந்த தவிர என்றைக்குமே செய்திட மாட்டேன். அப்படி சொல்வதாக இருந்தால் என்னுடைய ஒரு நாற்பது ஆண்டு கால அனுபவம் இங்கே தேவையற்று போய்விடும். ஒரு மூல நூலில் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அதை முழு மனுஷாக ஆராயாமல் என்னை நம்புகிறவர்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதில்ல. என்னுடைய அனுபவத்தையும் நான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்த அமைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர, நிச்சயமாக ஒரு இயடிசான் காப்பின்றது என்கிட்ட இருக்காதுன்றது என்னை பின்பற்றுகின்ற உங்களுக்கே நிச்சயமாக நன்றாக தெரியும். அந்த அமைப்பின்படி மூல நூல்களில் ராகு கேதுக்களுக்கு சில பகை உறவுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு விதியை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கங்க. ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும் செயல்படுவாங்க அப்படின்றதுனால எந்த லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ராகு கேதுக்களுடைய பகை சமம் நட்பு உறவுகளை கணக்கிட வேண்டும். உதாரணமாக குருவ அணியில் வந்து கேது நல்லது செய்வார்னு சொல்லிட்டேன், அதே கேது ஒரு நிலை மாறி சுக்கரன் அணியில் இருக்கும்போது சில நிலைகளில் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அப்போ சில நிலைகளில் நான் இப்போ இந்த வரிசையில் கடைசியில் வேணா இல்லை இப்பவே சொல்லிடுறேன், அதாவது ராகு கேதுக்களுக்கு நட்பு பகை வீடுகள் அப்படிங்கிறத விட
ராகுக்கேதுகளுக்கு நாம் சொல்ல நாம் நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்ட மேஷ ராகுவிற்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீடுகளை ஒரு நல்ல வீடுகள்னு எடுத்துக்கங்க. நட்பு வீடுகள்னு சொல்ல மாட்டேன், உச்ச வீடுகள்னு சொல்ல மாட்டேன், நல்ல வீடுகள் அவை. அப்ப ராகு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல இருக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். அல்லது சுருக்கமாக வேறொரு கணக்குல சொல்லிடலாம், மேஷம் முதல் கன்னி வரை ஆறு வீடுகளில் அந்த ஏறுகணன்னு சொல்லுவோம். அந்த ஏறுகணன்னு சொல்லப்படுது, ஏன்னா பூமியின் வடதுருவ நிழல் தென்துருவ நிழல் இதை வச்சுதான் இந்த ராகுக்கேதுகள் பிரிக்கப்படுகின்றன. அந்த அமைப்புல பூமி சுழல்கின்ற ஒரு அமைப்புல எது ஏறுகணுவாக இருக்கிறதோ எது இறங்குகணுவாக இருக்கிறதோ அந்த அமைப்புள்ள ராகுக்கேதுகள் பலன் தரும். அந்த அமைப்பின்படி மிக துல்லியமாக சொல்ல போனால் ராகுக்கேதுகள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் இருக்கும் பொழுதும் கேது கும்பம் விருச்சிகம் கன்னி இந்த கும்பம் விருச்சிகம் கன்னி இந்த மூன்றும் கேதுவிற்கு ஸ்பெஷலா சொல்லப்படுகிறது. இந்த மூன்று வீடுகளில் கேது இருக்கும்போது தனித்து சுயமாக பலன் தருவார், நல்ல பலன்களை தருவார். அல்லது கன்னி முதல் மீனம் வரையிலான அந்த கன்னி முதல் துலாத்த கூட துலாத்திலிருந்து ஆறு வீடுன்னு சொல்லலாம். கன்னி வந்து ராகு கேதுகள் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு நல்ல வீடு. ஆகவே கன்னி முதல் மேஷம் மீனம் வரையிலான அந்த ஏழு வீடுகள்லையும் கேது வந்து நல்ல பலன்களை தருவார். ஆகவே கிரகங்களுடைய நட்பு பகை சம விஷயங்கள்ல வந்து ராகு கேதுக்களுக்கு ஒரு தனித்துவமாக கொடுக்கப்பட வேண்டும். அதை நீங்க மனப்பாடம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நட்பு இந்த கிரகத்துக்கு நட்பு அந்த கிரகத்துக்கு பகை அப்படின்னா சொல்லக்கூடாது. அவைகளை இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போல, ரெண்டுமே பச்சவந்தி கிரகம் தான், இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போலவும் சேரும் கிரகத்திற்கு தகுந்தாற் போலவும் நீங்கள் அந்த பலன் அறிகிற விஷயத்துல பகை உறவு நட்பு சம உறவுகளை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். மீதி ஏழு கிரகங்களுக்கு இப்போது நான் சொல்வதாக இருந்தால், ஒரு கிரகம் சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியனுக்கு சூரியன் ஒரு ஒளி கிரகம். அப்ப அந்த சூரியன் ஒளி கிரகம்ன்றதுனால எது அதற்கு நல்ல கிரகமா இருக்கும், இன்னொரு ஒளி கிரகம் அதற்கு நட்பாகவும் இருள் கிரகம் உங்களுக்கு பகையாகவும் இருக்கும். ஆக இத சூரியனை நான் ஒரு ஒரு இதா சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு சந்திரனும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக அமையும். சூரியன் அவரே நம்முடைய ஜோதிடத்தின் தலைமகன் என்பதனாலும் அவரே ஒளி கிரகத்துல, ஒளி கிரகம் ரெண்டு தான், சூரியனும் சந்திரனும். அப்போ ஒளியும் ஒளியும் என்றைக்கும் இணைந்து செயல்படும், என்றைக்கும் வந்து ஒரே போன்றதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்துல சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் நம்ம உருவப்படுத்துறதுனால சூரியனுக்கு சந்திரனும் குருவும் செவ்வாயும் மிகப்பெரிய நட்பு கிரகங்களாக அமையும். ஆக எந்த ஒரு லக்னத்திற்கும் எந்த ஒரு ஜாதகத்திற்கும் பலன் அறியும் போது சூரியனும் சந்திரனும் சூரியனும் குருவும் சூரியனும் செவ்வாயும் சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் இந்த நான்கும் சேர்ந்திருக்கின்ற அமைப்புகள்ல அதனுடைய தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஆகவே சூரியனுக்கு சந்திரன் குரு செவ்வாய் இவைகள் நட்பாகவும் சனி சுக்கிரன் இந்த இரண்டும் பகையாகவும் இருக்கும். அதாவது சனி வந்து இருள் கிரகம், சுக்கிரன் வந்து இந்த எதிரி அணி கிரகம். ஆக அந்த சனியும் சுக்கிரனும் அவருக்கு வந்து எதிரி கிரகம், இருள் கிரகமும் அதனை அடுத்த எதிரி டீமுடைய தலைவனாகிய எதிரி குழுவின் தலைவனாகிய சுக்கிரனும் அவருக்கு எதிரி கிரகமாக இருக்கும். புதன் சம கிரகமாக இருக்கும். ஆக சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு, சனி சுக்கிரன் எதிரி புதன் சமம், இது வந்து சூரியனுடைய நிலை. அடுத்து சந்திரனுக்கு சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள், சந்திரனுக்கு சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள். அதனை அடுத்து இந்த நட்பு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகத்தையும் விட்டுட்டு மற்ற அனைத்து கிரகங்களை ராகு கேதுகளை தவிர்த்து, இப்ப நான் பேசுறத ராகு கேதுகளை கொண்டு வரல, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மற்ற கிரகங்கள் இருக்குங்க இல்லையா, அவைகள் எல்லாமே எதிரி கிரகங்களே அல்ல, எல்லாமே வந்து சந்திரனுக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் சம கிரகங்கள் தான். அதிகமான நட்பு அப்படின்னு வந்துட்டீங்கன்னா சூரியனும் புதனும், அந்த புதன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அந்த சந்திரனுடைய கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. அந்த அமைப்பின்படி சந்திரன் புதனை தன்னுடைய மகனாக கருதுவதால் மகன் நிலையில் இருக்கின்ற புதனும் கணவர் நிலையில் இருக்கின்ற தகப்பன் நிலையில் இருக்கின்ற சூரியனும் சந்திரனுக்கு மிகவும் நட்பு கிரகங்களாகவும் மற்ற கிரகங்கள் மற்ற நான்கு கிரகங்களும் எதிரிகள் அல்லாத சம கிரகங்களாக கருதப்படும். சந்திரனுக்கு என தாய் போன்றவள், சந்திரன் வந்து ஒரு தாய் போன்றவள், ஒரு தாய்க்கு யாருமே எதிரியாக இருக்க முடியாது, நண்பர்களாக இல்லாவிட்டாலும் எதிரியாக இருக்க முடியாது அப்படிங்கிற அடைப்பில சந்திரனுக்கு ராகு கேதுகளை தவிர்த்து இயல்பான இருள் கிரகங்களை தவிர்த்து மற்ற பஞ்சபூத கிரகங்கள்ல எவருமே வந்து சந்திரனுக்கு எதிரியாக மாட்டார்கள். ஆகவே சந்திரனுக்கு சூரியனும் புதனும் மட்டும் நட்பு, மற்றவை சமம் அப்படிங்கிற அமைப்புல வந்துடும். அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்களும் நட்பு கிரகங்கள்.
செவ்வாய்க்கு சூரியன், சந்திரன், குரு இந்த மூன்று கிரகங்களும் நட்பு கிரகங்கள். புதன் வந்து பகை கிரகமாக வருவார். செவ்வாய்க்கு புதன் பகை, அது ஒரு நிலையில வந்து செவ்வாய்க்கு புதன் பகையில வருவார். அது நீங்க அந்த ஆறாம் அதிபதி கணக்குல வந்துட்டீங்கன்னா வரும். மேஷ லக்னம் செவ்வாயோட லக்னத்திற்கு ஆறாவது லக்னமாக புதன் வருவார். அப்ப அந்த ஆறாவது லக்னமாக வரும்போது புதன் இயல்பாகவே பகையாக வர்றதுனால செவ்வாய்க்கு சூரியனும் சந்திரனும் குருவும் நட்பு கிரகங்களாகி புதன் மட்டும் பகை கிரகமாகி சுக்கிரனும் சனியும் சம கிரகங்களாக வருவார்கள். செவ்வாய்க்கு சூரியன், சந்திரன், குரு இந்த மூன்று கிரகங்கள் நட்பு கிரகங்கள். புதன் பகை கிரகம், சுக்கிரனும் சனியும் சம கிரகமாக வருவார்கள். புதனிற்கு புதன் வந்து முதன்மை நண்பராக கருதுவது சூரியனை. அது ஒரு இது இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ரெஃப்ரி கதை எல்லாம் வரும்னு சொன்னேன்ல, நான்கு நான்குல வந்து சில விஷயங்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இதுல வந்து புதன் அவருடைய டீமான சுக்கிரன் சனியோடு இயல்பாக சேருவதை விட சூரியனோடு அதிகமாக சேருவார். ஏன்னா எப்பொழுதுமே சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற கிரகம் புதன். ஆகவே சூரியன் முதன்மை நண்பராக கருதுவது, புதன் முதன்மை நண்பராக கருதுவது சூரியனை. ஆக தன்னுடைய டீம் சுக்கிரன் சனியை விட முதல் நண்பராக சூரியன், புதன் வந்து சூரியனை கருதுவார். ஆகவே புதனுக்கு முதன்மை நண்பர் சூரியன், அதனை அடுத்து சுக்கிரனும் சனியும். இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பலன் சொல்வதில் உள்ள சில நுணுக்கங்களை இதுலதான் வந்து நீங்க ஒரு துல்லியமான பலனை அறிய முடியும். ஆகவே புதன் கிரகத்திற்கு முதன்மை நண்பராக சூரியனும் இரண்டாம் நிலை நண்பர்களாக, மூணு பேருமே நண்பர் தான். இதுல சூரியனை வந்து பிரித்து காட்டுறது காரணம் தான், முதல்ல சூரியன் அடுத்து சுக்கிரனும் சனியும். இவர்கள் மூவரும் புதனுக்கு நண்பர்களாகவும் சந்திரன் பகை கிரகமாக வருவார். புதனுக்கு ஒரே ஒரு பகை கிரகம் தான் சந்திரன். அதாவது இதுக்குதான் அந்த கள்ளத்தொடர்பு கதை சொல்லப்பட்டது. ஒரு தாய் எந்த நிலையிலும் தன்னுடைய குழந்தையை வெறுக்க மாட்டாள், ஆனால் தான் தவறான உறவில் பிறந்திருந்தால் அந்த குழந்தை தாயை வெறுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கள்ளத்தொடர்பு கதை சந்திரனுக்கும் புதனுக்கும் சொல்லப்பட்டது. அந்த நிலையில் சந்திரனுக்கு புதன் நட்பாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரன் பகையாக வருவார். இதை மனசுல தேக்கிக்கிறதுக்காக தான் அந்த கதை சொல்லப்பட்டது. ஆகவே புதனுக்கு முதன்மை நண்பராக சூரியனும் இரண்டாம் நிலை நண்பர்களாக சுக்கிரனும் சனியும், பகைவராக சந்திரனும், சம கிரகங்களாக குருவும் செவ்வாயும் வருவார்கள். குருவும் செவ்வாயும் புதனுக்கு சம கிரகமாக வருவார்கள். அடுத்து குரு. குருவிற்கு நண்பர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். குருவிற்கு நண்பர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகை கிரகங்கள், எதிர்த்தன்மையுள்ள கிரகமா ரெண்டு கிரகம் வரும். எதிரின்னு வந்து டைரக்டா அந்த ஜென்ம விரோதின்னு சொல்லிட முடியாது. இது இந்த விஷயத்துல வந்து சில மூல நூல்கள்ல குரு சுக்கிரன் எதிரினே சொல்லப்படல, சில நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த மனசுல பதியணுன்றதுக்காக சொல்லிடுறேன். குருவிற்கு நண்பர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். எதிரிகள் சுக்கிரன், புதன். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துல எதிரெதிர் கட்டங்கள்ல பாத்துக்கோங்க. அந்த எதிரெதிர் கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உபய லக்கணங்கள் நான்குல ரெண்டு லக்கணம் எதிரெதிரா வரும் குருவின் அடிப்படையில. அந்த அடிப்படையில நண்பர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். எதிரிகள் சுக்கிரன், புதன். சம கிரகமாக சனி வருவார். சம கிரகமாக சனி. அடுத்து சுக்கிரனுக்கு, சுக்கிரனுக்கு முதன்மை நண்பர் புதனும் சனியும். அந்த அவருடைய டீம் ஆளுங்களை அவர் வந்து ரொம்ப விரும்புவார். சுக்கிரனுக்கு முதல் நிலை நண்பர் புதனும் சனியும். சுக்கிரனுக்கு நண்பர் புதன் சனி, எதிரி சூரியனும் சந்திரனும். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் சுக்கிரனுக்கு எதிரி கிரகமாகவும், மீதி இருக்கின்ற செவ்வாயும் குருவும் சம கிரகங்களா வருவாங்க. இதுல பாருங்க, குருவுக்கு எதிரின்னு சுக்கிரனை சொல்லிட்டோம், ஆனா சுக்கிரனுக்கு எதிரின்னு குருவை சொல்லலை. இந்த மாதிரியான ஒரு ஆழமான நட்பு உறவு நிலைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் பலன் சொல்ல முடியும். இதை மனசுல தேக்கிக்கிட்டா தான் பலன் வந்து துல்லியமாக நமக்கு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே வந்து பலனை வந்து எப்படி என்ன நடக்கும் இவருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். அந்த அமைப்பில் சுக்கிரனுக்கு புதனும் சனியும் முதல் நிலை நண்பர்களாக வருவார்கள். சூரியனும் சந்திரனும் கடும் எதிரிகளாக வருவார்கள். குருவும் செவ்வாயும் சம கிரகங்களாக வருவார்கள். நிறைவாக சனி, இந்த இருள் கிரகமான சனிக்கு அவருடைய குழு நண்பர்களான சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். அவருடைய குழு நண்பர்கள் சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். அதே நேரத்தில் இருள் கிரகத்திற்கு ஒளி ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கடும் எதிரிகளாக வருவார்கள், ஜென்ம விரோதிகள். எவ்வாறு சில நிலைகளில் குருவும் சுக்கிரனும் ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்படுகிறதோ அதை போலவே தகப்பனாக சூரியனை உருவப்படுத்தி சனியை பிள்ளையா பண்ணுவாங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி சூரியன் சனி கடுமையான எதிரிகள், சந்திரன் சனி கடுமையான எதிரிகள். ஆகவே சனிக்கு சுக்கிரனும் புதனும் நண்பர்கள், சூரியனும் சந்திரனும் கடும் எதிரிகள்,
குரு சமகிரகமாக வருவார். இந்த குரு வந்து சமகிரக அமைப்பில் குரு வந்து வருவார். செவ்வாயும் எதிரி தான், சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றும் எதிரி தான். சனிக்கு சுக்கிரன் புதன் நண்பர்கள், சூரியன் சந்திரன் கடும் எதிரி, ஜென்ம விரோதி, வெறும் எதிரி செவ்வாய், சமகிரகம் குரு. இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை இதில் கூட காட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த அட்டவணை வந்து தற்போது நான் பேசி கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு எனக்கு பக்கத்தில் வந்து இந்த அட்டவணையாக வந்துட்டு இருக்கோம். இந்த அட்டவணையை வந்து நீங்கள் மனதில் இருத்தி நாளைக்கு பலன் அறியும் போது, இது ஒரு முக்கியமான நேர் கேட்டதுனால தான் இதை வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வெறுமனா அட்டவணையாக சொல்றதை விட சில நிலைகளை இப்படி இருக்குன்றது சொல்றதை வச்சு தான் வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஏன் இந்த கிரகங்களுடைய பகை உறவுனா, இந்த 3, 4, 5 கிரகங்கள் சேர்க்கையில் கூட இதை நான் சொல்லியிருப்பேன். அதாவது எவர் எவருக்கு பகை, எந்த வீடு எவருக்கு பகை, இப்போ கிரகங்களுடைய பகை உறவுகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கிரக ஆதிக்கத்திற்கு உள்ளே அடங்கிய ஒரு வீடு, எந்த வீடு எவருக்கு பகை உறவு, நட்பு உறவு, எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறார் அப்படின்றதையும் மேலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பலன் அறிகிற முறைன்றது இப்படித்தான். காரகத்துவ ஆதிபத்தியங்களுக்கு அடுத்து நீங்கள் வந்துவிட வேண்டுமென்றால், ஒரு ஏற்கனவே வந்து இப்போ உதாரணமாக செவ்வாய் வந்து கடகத்தில் இருந்தால் நீச்சம்னு வந்துடுறோம் இல்லையா. செவ்வாய் கடகத்தில் இருந்தால் நீச்சம், அதே சிம்மத்தில் இருந்தால் அதிநட்பு அப்படின்னு வந்துடுவோம். அப்போ ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது, எவருடன் இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் பலன் வருகிறது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு மேலோட்டமாக என்ன தெரிஞ்சிருக்கும், செவ்வாய் கடகத்தில் இருந்தால் நீச்சம், மகரத்தில் இருந்தால் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் நீச்சம், வேறு சில வீடுகளில் பகை உறவு பகை அமைப்புகள், அதே மாதிரி குருவிற்கு கடகம் உச்சம், மகரம் நீச்சம், குருவின் சனியின் வீடுகளில் அவர் சமப்படுவார். இந்த மாதிரியான வீடுகள், கிரக வீடுகள் ஒரு கிரகத்திற்கு எந்த விதமான உறவை தருகிறது என்பதை புரிந்து கொண்டு, அதன் பிறகு இப்போது நான் சொன்ன அந்த கிரகங்களுக்குள் இருக்கின்ற உறவு பகை, கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், அப்படியே வந்து தலை சுத்தம், என்னடா இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்ட்டு. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய இந்த கலை வந்து ஒரு நளினமாகவோ ஒரு எளிமையாகவோ நிச்சயமாக இருந்துவிட முடியாது. ஆகவே இப்போது நான் சொன்னதை போல, இப்போது நான் சொல்லியிருக்கின்ற கிரக உறவுகளை மனதிற்குள் நிறுத்தி கொண்டு, மனதிற்குள்ள கம்ப்ளீட்டா கொண்டு வந்துடணும். இப்ப நான் சொன்ன மெத்தட்லயே முழுக்க முழுக்க அதை மனப்பாடமா அதை கொண்டு வந்துட்டு, ஏற்கனவே நான் பாடங்களில் விளக்கி இருக்கிறேன். ஏற்கனவே என்ன விளக்கி இருக்கிறேன், ஒவ்வொரு அதை கூட இன்னுமே ஒரு தனித்தனியா கூட சொல்றேன். ஒரு மேஷம்ன்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு, சந்திரனுக்கு நட்பு வீடு, சூரியனுக்கு உச்ச வீடு, ராகுவிற்கு அது பிடித்த வீடு, குருவிற்கு அது அதிநட்பு வீடு, சனிக்கு நீச்ச வீடு, சுக்கிரனுக்கு ஆகாத வீடு, புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அது ஆகாத வீடு. இப்படிதான் வந்துடணும். ஒரு ஒரு ராசி 9 கிரகங்களுக்கு என்னவாக இருக்கிறது, ஒரு ராசி வீடு 9 கிரகங்களுக்கும் என்னவாக இருக்கிறது, அந்த ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக சூரியனும் செவ்வாயும் சனியும், சூரியன் செவ்வாய் சனி புதன் இந்த 4 கிரகங்கள் மேஷத்தில் இருக்கின்றன. அப்போ வந்து சனி தசைக்கு நீங்கள் என்ன பலன் கொடுக்கணும், என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டீங்கன்னா, அந்த மேஷத்தில் சனி பூரண நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறான்னு வந்தோம். எப்படின்னா வெறும் நீச்சபங்கம்னு வந்துட்டீங்கன்னா, சனியும் செவ்வாயும் அதாவது சனி கிரகம் அங்கே நீச்சமாக இருக்கிறது, அந்த சனியுடன் செவ்வாய் இருப்பதால் அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறார், சூரியனும் சேர்ந்து இருப்பதால் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார், அங்கே புதனும் சேர்ந்திருக்கிறார், அவர் புதனுக்கு ஒரு துணையாக இருப்பார். அப்ப அந்த மேஷ வீடு எத்தனையாவது வீடு, அது என்ன லக்னம், அந்த 4 கிரகங்களை வேறு ஏதாவது சுபத்துவ கிரகங்கள் பார்க்கின்றதா அப்படிங்கிறத பட்சம், அந்த சனி மேஷத்தில் அடங்கிய அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 பாதங்களில், இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அவற்றை கொண்டும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எந்த வீடுகளில் இருக்கின்றார் அவற்றை கொண்டும், சனியின் காரகத்துவம், செவ்வாயின் காரகத்துவம், செவ்வாய் அந்த மேஷ வீட்டின் ஆதிபத்தியம் அவைகளையும் சேர்த்து கொண்டும், இங்கே சனி சூரியனுடன் இணைந்திருக்கிறார் இல்லையா, அஸ்தமனமாகி இருக்கிறாரா, அந்த அஸ்தமனம் நிவர்த்திக்கு பதிலாக வேறு எங்காவது பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறாரா, செவ்வாய் இங்க வந்துட்டாலே பரிவர்த்தனை ஆக மாட்டாரு, அஸ்தமன நிவர்த்தி வேற ஏதாவது சுபகிரக தொடர்புகள் இருக்கின்றதா,
அல்லது பௌர்ணமி யோக அமைப்பில் இருக்கின்றாரா? இவைகள் அனைத்தையும் கவனித்து பார்த்து தற்போது நான் இப்போது சொன்ன அந்த கிரக உறவுகளையும் கணிச்சு பார்க்கும்போது உங்களால் நிச்சயமாக பலன் சொல்ல முடியும். ஆகவே இந்த இப்போது நான் சொல்லியிருக்கின்ற கிரக உறவு நட்பு சமம் பகை விஷயங்களை வந்து மனதில் இருத்தி கொண்டீர்களே ஆனால் அடுத்து ஏற்கனவே நான் நடத்தியிருக்கின்ற பாடங்களை வைத்து நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஜாதகத்துடைய பலனை ஓரளவிற்கேனும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது உறுதி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.